எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, நான் உனக்காக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. இப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய தூக்கம் கலையுது. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின், ஐயோ என்னடா இது, நம்ம நாவல் எழுதுறோம்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம் போல இருக்கேன். போச்சு, ஆல்ரெடி நம்மளுடைய மேனேஜர் நம்மளை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, இதில் நாவல் வேற எழுதாமல் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்க்குறாங்க. பாருங்க, ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு ரூட் சிஇஓன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க போல இருக்கு. அந்த நாவல் நல்லா தான் இருக்கு, ஆனால் கதை நல்லா போய் போல போல இருக்கு. அதனால ஹீரோயினுடைய மேனேஜர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கா நீ, நாவல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட சேலே ஆகலை, அது மாதிரி வியூஸும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்தி விட, ஹீரோயின் இந்த நாவல் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் நீங்களாம் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை பார்த்து கத்திக்கிட்டே பக்கத்தில் இருக்க கிளாஸ் தண்ணியை ஊத்துறாங்க. பாருங்க, அந்த தண்ணி போயிட்டு கேபிள் மேலே விழுந்து அப்படியே அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஹீரோயின் இப்போ டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா இப்போ சிஸ்டம் என்ன சொல்லுது, நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்கள் நாவல் உலகத்தில் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் உங்களுடைய ரியல் வேர்ல்டுக்கு போகணும்னா உன்னுடைய நாவலில் இருக்க ரூட் சிஇஓவை நீ உன்னை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் உடனே அந்த மாதிரி பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்க, அப்போ நீ நாவல் வேர்ல்டே மாட்டிப்போ, ரியல் வேர்ல்டில் போக மாட்டேன்னு சொல்ல, இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் நாவல் வேர்ல்டுக்குள்ளே எந்திரிக்கிறாங்க. நாவல் வேர்ல்டில் நம்ம ஹீரோயின் யார் கூடயோ சண்டை போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஹீரோயின் எந்திரிச்சு உட்காடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்தா பக்கத்துலேயே தான் நம்ம ஹீரோட இன்ட்ரொடக்ஷன். ஹீரோ ரொம்ப ரூடான சிஇஓ. ஹீரோவை பார்த்தது இவனை வந்துட்டு கவுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, கண்டிப்பாக இந்த நாவல் உலகத்தில் நான் தான் ஹீரோயினாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சார் நம்மளுடைய ட்ரெஸ்ஸையும் இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் பார்க்கக்குள்ள ஹீரோ பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு நிற்கிறான். அதுதான் நம்ம ஹீரோடைய மேனேஜர் போல இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இவன் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டேன், அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு போவேன். அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, ஓ இது நம்ம எழுதின நாவல் தானே, நமக்கு தான் கதை தெரியுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஓ ஆக்சுவலி வந்துட்டு நானும் இந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டோம், இந்த மேனேஜர் போனோம், அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் ஃபுல்ல விழுந்துட்டோம் போல இருக்கு, இவன் தான் நம்மளை தள்ளி விட்டுட்டுருப்பா, நம்ம தானே ஹீரோயின், ஹீரோ முன்னாடி நல்லா கெத்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம், என்ன பிடிச்சி நீ தண்ணியில் தண்ணி விழுறியா, அவ்வளோ என்ன உனக்கு திமுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மேனேஜர் பொண்ணை பார்த்து கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு மிஸ் கு, நீங்கள் வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு தள்ளி விட்டுட்டீங்க, அந்த பொண்ணு ஒன்றும் உங்களை தள்ளி விடலன்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஐயையோ நம்ம நாவல் உலகத்தில் நம்ம ஹீரோயின் கிடையாதா, நம்ம வில்லியா போச்சு, நம்ம எப்படா ஹீரோவை லவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க, ஓவராக சீன்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, மறுபடியும் சிஸ்டம் ரீபூட் ஆகுது. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய மனசை ஜெயிக்கணும் இல்லையா, இப்போ நம்ம ஹீரோயின் பேசுனதுல ஹீரோவுக்கு கோவம் வந்ததுனால சிஸ்டம் ரீபூட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க மயக்கத்துலேருந்து, எந்திரிச்சா மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஓவராக கோவெல்லாம் படாதுன்னு சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோ கோவப்படுறான் பாருங்க, மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரீபூட் ஆயிடுறாங்க, அதாவது சிஸ்டம் ரீபூட் பண்ணி பண்ணி விடுது. ஹீரோயின் இந்த தடவை எந்திரிச்சு ஹீரோ மேலே கடுப்பாயி, டேய் நீ வந்துட்டு என்ன எப்படிப்பட்ட ஆள், ஏன் நான் கோவப்படுறேன் மேலேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் சிஸ்டம் ரீபூட் ஆகுது, மறுபடியும் நம்ம ஹீரோயின் தண்ணியிலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா இந்த தடவை செம்ம கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிக்கவே போயிட, ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து தடுக்கிறான். அப்பயே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ரீபூட் ஆகுறாங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயின் தண்ணியிலேருந்து எந்திரிக்கிறப்ப ஹீரோவை கோவப்பட்டதுனால சிஸ்டம் ரீபூட் ஆகுதுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு இந்த தடவை ரீபூட் ஆகி எந்திரிச்சோடனே அந்த பொண்ணுக்கு, ஹே என்னப்பா உனக்கு குளிர போதும், இந்த டவல்லாம் போத்திக்கையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டவலுக்கு போத்தி விட அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோவா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, திடீர்னு நம்ம சிஸ்டம் ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு மேலே 10% வந்துட்டு லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு, ஓ அப்படியா, நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு க்யூட்டாக ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டா தான் ஹீரோக்கு நம்மளை பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சாரி சாரின்னு கேட்க கேட்க ஹீரோ மண்டுக்கு நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோக்கிட்டையும் போய் சாரி கேட்கலான்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நனைஞ்சிருந்ததுனால அப்படியே வழுக்கி விட்டு கீழே விழ வர கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டே, ஓகேடா செட் ஆகிட்டோம்டா, கண்ணும் கண்ணும் நோக்கியாடா, லவ் வந்துடும்டா நமக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க, ஹீரோ உடனே நகரு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றி விட்டுட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின், ஐயோ எரடா இது அப்படின்னு சொல்ல உடனே சிஸ்டம் வந்துட்டு போச்சு, ஹீரோக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 1% கம்மியாயிடுச்சு லவ். பட் ஆனால் ஹீரோவும் பக்கத்தில் வந்தப்போ உன்னுடைய அழகில் மயங்கினான்னு சொல்லிட்டு சிஸ்டம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் உடனே அடுத்த நாளே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துக்கு மறுபடியும் கிளம்புறாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலாக டைம் ஒதுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க ஏதோ ஹா ஹூன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் உடனே, ஐயோ அந்த மேனேஜர் பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, ஏதோ கசமுசா நடக்குது போல இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா ஹீரோ பாக்ஸிங்
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓ பாக்ஸிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆக, அதுக்குள்ளேயே இந்த மேனேஜர் பொண்ணு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் நான் ஆச்சுமா வந்துட்டு பாக்ஸிங் பண்ண வந்தேன்னு சொல்ல, நீ வந்துட்டு பாக்ஸிங் பண்ண வந்தியா, உன் மூஞ்சு நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வந்தேன்னு சொல்லிட்டு கத்துறா பாருங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு போஸ்டர் காமிச்சு, இதோ அந்த பையன் கூட தான் பாக்ஸிங் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த போஸ்டர் பின்னாடி இருந்து உண்மையாவே அந்த பையன் வரா, அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோயின் அச்சோ தேவையில்லாம வாயை விட்டுட்டமா, இவ வேற பல்கா வந்து நிக்கிறானே, அடிச்சானா நம்ம மூஞ்சி மோகரெல்லாம் பேந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசனையிலே நின்றுட்டு இருக்க. அந்த பையனா வரியா இல்லையா பாக்ஸிங் பண்ணேன்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி ஹீரோ கிட்ட, பாஸ் ஹீரோயின் இன்னைக்கு சம்மடி வாங்க போறாப்புல இருக்கு, வாங்க வாங்க கண்கொள்ளா காய்ச்சி நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் ரிங்ல இருந்து ஹீரோ இறங்கிடுறான். ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அதோ அவ ஓடிட்டா பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க செக்ரட்டரி, அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் போயிட்டு பாக்ஸிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. பார்த்தா முருங்காலுக்கு கை காமிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க, பட் கியூட்டா வர்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு சண்டை போட போக போவேன், ஹீரோ உடனே உண்மையாவே நீ அவன் கூட சண்டை போட போறியான்னு கேட்க, ஹீரோயின் உடனே ஓ என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா, அப்படி என்ன தடுத்து நிப்பாட்டுப்பான்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் தடுத்தெல்லாம் நிப்பாட்டுறது கேட்கல, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அடா பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயின் ரிங்குக்குள்ள போறாங்க. இப்ப போன நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துட்டு செம்மையா அடிக்க அவனை கைவோங்க, ஆனா பொதுகிட்டு நம்ம ஹீரோயினே கீழே விழுந்துடுறாங்க. அச்சோ அசிங்கம் பட்டான் ஆட்டோக்காரன் அப்படின்ற வரையும் நம்ம ஹீரோயின் படுத்து கிடக்க, ஹீரோ உடனே இவ ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு பேச போவ, கொஞ்ச நேரத்துல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, ஒரே அடியில் நம்ம ஹீரோயின் அவனை அடிச்சுட்டாங்க. அப்புறம் ஹீரோ முன்னாடி அசிங்கப்பட்டா எவ்வளவு டென்ஷன் ஆகும் நம்ம ஹீரோயினுக்கு, அவ்வளவுதான் ஹீரோயின் அங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அது ஒரே அடியில ஹீரோவோ பார்த்துட்டு ஷாக் ஆகி நம்ம ஹீரோயின் பக்கமா கையை நீட்டுறான் பாருங்க. ஓகேடா லவ் செட் ஆயிடுச்சுடா, நம்ம நம்மளோட ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ மூக்குல இருந்து ரத்தம் வருது பாருன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே மயங்கி போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஆபீஸ்ல ஏதோ பார்ட்டி போல இருக்கு, ஹீரோ வந்துட்டு அந்த பார்ட்டிக்காக குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கான். அதாவது அதே ஹோட்டல்ல, ஒரு ஹோட்டல்ல நடந்துட்டு இருக்க பார்ட்டி, அந்த ஹோட்டலுடைய மேல தான் வந்துட்டு ஸ்விமிங் ஃபுல்லா இருக்கு. ஹீரோ குளிச்சுட்டு எந்திரிச்சு வர நம்ம ஹீரோயினா அப்படி ஹீரோ பாக்குறாங்க பாருங்க, மறுபடியும் மூக்குல இருந்து பிளட் ஆகுறது, ஏன்னா செம்ம ஹாட்டா இருக்கானாமா, வேற ஒன்றும் இல்லை. இப்ப வேணும்னே அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ற, ஹீரோ மேல ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டுட்டு தொடக்கிறன்ற சாக்கில நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சி தடவி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம கோவமாவது, ஐயோ இந்த மேனேஜர் பொண்ணு நம்மளை விட முந்தி பாப்பில் இருக்கே, அப்புறம் நம்மளால நம்மளுடைய ரியல் வேர்ல்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்க கிளாஸ் எடுத்து அதுல இருக்க சரக்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் கிஸ் பண்ணலாம்னு பார்க்க, கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாய்கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்ன இது நம்ம ஸ்டாப் ஆயிட்டோன்னு பார்க்க, ஹீரோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பிடிச்சி, பாஸ் இப்ப சொல்லுங்க இந்த குப்பத்தொட்டியை வெளியே போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் வேணாம் இந்த குப்பத்தொட்டி இங்கே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. ஸோ ஹீரோயின் உடனே ஹீரோ பின்னாடி போக பார்க்க, ஆனா இந்த மேனேஜர் பொண்ணு இப்பொழுதுன்னு ஒன்னு வைக்கிறா நம்ம ஹீரோயினுக்கு, புரியும் உனக்கு எவ்வளவு தைரியம், நம்ம பாஸே நீ கிஸ் பண்ண வரியான்னு கேட்க, இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு செம்மையா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அடிச்சு விட்டுட்டா, ஹீரோயினுக்கு கோவம் வருது. இப்போ அந்த மேனேஜர் பொண்ணு திட்டலான்னு போவ, பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி, ஐயோ நிப்பாட்டுமா தயவு செஞ்சு கம்மன் இருமா, நம்மளுடைய வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அமைதியாருன்னு சொல்ல, ஹீரோயினோட இன்வெஸ்டர்ஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது, அவ எப்படா என்ன அடிப்பா, நான் எழுதுனாவில என்னையாவை அடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பியர் ஃபுல்லா குடிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு செம்ம போதையிடுறாங்க. செக்ரட்டரி என்ன பண்றான், நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான் ஹீரோயினோட ஹீரோடைய வீட்டுல, ஏன்னா ஹீரோயினுடைய வீடு செக்ரட்டரிக்கு தெரியாது போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் செம்ம போதையில இருக்க, ஹீரோ உடனே உன் வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்ல, ஹீரோயினும் நானும் என்னோட வீட்டுக்கு போகுதாண்டா பாக்குற, தயவு செஞ்சு என்ன லவ் பண்றான், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ என்ன இப்ப இந்த டைம்ல கிஸ் பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, ஹீரோ உடனே ஹோ உனக்கு கிஸ் பண்ணுமா, சரி ஓகே இரு நான் உனக்கு கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி சோஃபால தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிஸ் பண்ண வர, ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவ்வளோ வெக்கமா அம்மனிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு என்ன தயவு செஞ்சு லவ் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு போனால் போய் தொலையேன், எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த, உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை அவங்களுடைய கையால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கட்டி போட்டுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பெல்ட் ஒன்று எடுத்து ஹீரோ உடனே ஒழுங்காக கையை அவுத்து விடுன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்கள் பாரு நான் வீட்டுக்கு போகணும் தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிஸ்டம் சொல்லுது ஹீரோக்கு மேலே 30% அதிகமாச்சு லவ்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான், என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா நகரு நான் உன்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்ல, அட்ட பாஸ் ஆகுது லூஸ் ஆகுது கம்மன் ஏரியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்க தெரியல, ஹீரோடைய உதட்டு பிடிச்சி கட்டி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன நாயா எதுக்கு இப்போ எனக்கு அடிச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்னுடைய லவ் வைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்
ஹீரோ மேலே வாமிட் எடுக்க வரேன். ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட வாயை பொத்திக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் மயக்கமாயி ஹீரோ மேலே படுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறாங்க, காலில் விடிஞ்சிருச்சு, ஹீரோ இன்னுமே தூங்கவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் போதையில் இல்லை, நான் ஒன்றும் போதையில் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ நீ போதையில் இல்லைன்னா அப்புறம் என் மேலே படுத்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக எந்திரி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எந்திரிச்சு, பாஸ் ஆமாம் உங்களுடைய உதத்தில் என்ன என்னுடைய லவ் பைட் தானே, அச்சிச்சோ நைட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே கேவல கேவலமாக நினச்சிட்டு இருக்காது, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போய் செம்ம கியூட்டாக இருக்கீங்க பாஸ், தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டான், ஒழுங்காக எந்திரி ஆஃபீஸுக்கு டைம் ஆகிட்டு இருக்குது, இன்றைக்கி கிளைண்ட் மீட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்ல, அட ஆமாம் இல்லை பாஸ் சரி வாங்க வாங்க போகலான்னு சொல்ல, அட பைத்திய காட்சி கையில் இருக்க கை அவருக்கு கட் அவுறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிடையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ. ஆஃபீஸுக்கு வந்தால் ஹீரோ நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் நாவல் வழியில் தானே இருக்காங்க, ஹீரோயின் எழுதின கதைப்படி நம்ம ஹீரோயினுடைய இப்போ ஹீரோயின் இருக்கிற கேரக்டர் ஹீரோ மேலே ரொம்பவும் டென்ஷனாக இருப்பாங்க, எப்பயுமே வந்துட்டு ஹீரோவை ஜெலஸ் அதாவது வந்துட்டு கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாகவே அவங்களே அந்த கேரக்டருக்கு வந்ததுனால இப்போ ஹீரோவை லவ் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ பின்னாடி பின்னாடி சுத்த ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் இந்த பொண்ணு எப்போ பார்த்து நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்கு போகலான்னு பார்க்க, ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து இங்கே பார், ஒழுங்காக இதுக்கப்புறமா என்னோட வீட்டு கீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட்டேன்னா உன்னை அவ்வளோதான் ரெட்டை ஜடையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு இழுத்து தர்த்தரேன், ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொல்லேன். ஹீரோயின், பாஸ் நான் கொடுத்த கிஸ்ஸு ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே அப்படின்னு சொல்லேன், போய் ஒழுங்காக போயிட்டு கிளைண்ட் மீட்டிங்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், நான் போயிட்டு என்னோட கோட்டை போய் எடுத்துருவான்னு சொல்ல, ஹீரோயின் வேக வேகமாக கோட்டை எடுத்துட்டு வரேன். அப்போ வந்துட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ்லாம் கையில் வச்சுட்டு கோழி லெக்கெல்லாம் எண்ணிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்காக, இப்போ ஹீரோயின் அங்கேருந்து அவனை இடிச்சிட்டு போவேன், இப்போ அதுலேருந்து ஒரு லெக் பீஸ் வந்துட்டு ஹீரோடைய அந்த கோட்டுக்குள்ளே விழுந்துடுறேன், ஹீரோவுக்கு வந்துட்டு கோழியோடைய கால்னா சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. இப்போ ஹீரோயின் கோட்டெல்லாம் மாட்டி விட்டுட்டு ஹீரோவும் மூந்து மூந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பழைய சொத்தை மூந்து பார்க்குற மாதிரி மூந்து பார்த்துட்டு இருக்க எந்திரி ஒரு நிமிஷம் சொல்ல, ஹீரோயின் உடனே பாஸ் இங்கே பாருங்க கோழி காலு அப்படின்னு சிரிக்க, நம்ம ஹீரோ நீ ஏன் காலை போட்டு மிதிச்சிட்டு இருக்க நவுறு எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி தூரம் பேசிட்டு ஒழுங்காக போயிட்டு வேற கோட்டை எடுத்துருவான்னு சொல்ல, ஹீரோயின் பாஸ் சரி ஓகே உங்களோட வீட்டு சாவியை கொடுங்களேன்னு சொல்ல, ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுறான் பாருங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு பையன் மேலே விழுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவுடைய ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர், இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது போல இருக்கு, இவன் சரியான பொம்பளை பொறுக்கி வர. ஹீரோயின் போயிட்டு இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் மேலே விழ வர, ஹீரோக்கு என்னதான் ஹீரோயினை பிடிக்கலனாலும் லைட்டாக நம்ம ஹீரோவுக்கு ஜெலஸ் ஆகுது. இந்த விஷயத்தை சிஸ்டம் நம்ம ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிடுது. இப்போ ஹீரோயின் போயிட்டு எல்லாம் உன்னால தான் தெரியுமா, நான் அழகாக கோட்டெலாம் மாட்டி விட்டுட்டு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ தான் கோழிக்காலை தூக்கி ஹீரோடைய கோட்டுக்குள்ளே போட்டுட்டேன்னு சொல்ல, செக்ரட்டரிக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வர. ஹீரோ நடுவில் வந்து ஹீரோயின் கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ ஓகேவா, தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷேர் ஹோல்டர் பக்கத்துலலாம் போயிட்டு நிற்கிற வேலையோ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, ஹீரோயின் பாஸ் ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உன் வாயை உடச்சிட்டு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அதாவது ஹீரோடைய ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரி நடக்க போது போல இருக்கு, அதாவது வந்துட்டு இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாசா, அதுக்கப்புறமா ஆசை சாக்லேட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் லேஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராட்காஸ்டில் ஆட் மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க போல இருக்கு, அது எப்பயுமே நம்ம மேனேஜர் பொண்ணு தான் செய்யும். ஆனால் இந்த தடவை நம்ம ஹீரோ ஹீரோயினை போயிட்டு அந்த ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்கிறோம், ஹீரோயினுமே உட்காந்து பண்ணுறாங்க. இன்னைக்கு ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குது, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அது கப்பிள்ஸ் சாக்லேட் ஸ்டிக்கு, ஸோ அதனால் இப்போ கப்பிள்ஸ்லாம் எப்படி இந்த சாக்லேட் ஸ்டிக்கை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பாஸும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராட்காஸ்ட்டுக்கு ஹீரோவை கூப்பிட, மேனேஜர் என்ன நினைக்கும், ஹீரோ எப்படியும் போக மாட்டான்னு நினைப்பான்னு பார்த்தா, ஹீரோ டபாக்கடி எழுந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்தில் போய் போயிடுறான் பாருங்க, அவ்வளோதான் இந்த மேனேஜர் பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. மேனேஜருக்கு எதுக்கு கோவம் வருதுன்னா, மேனேஜர் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அதனால தான் அவளுக்கு செம்ம கோவம் வருது. கேக்குறாங்க இன்னைக்கான ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னா, ஒரு சாக்லேட் ஸ்டிக் தான் வந்திருக்கு. ஹீரோயின் அந்த சாக்லேட் ஸ்டிக்கை ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ஹீரோடையும் வாயில் வச்சு ஒரு முனையை நம்ம வாயில் வச்சுட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தா, ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து முனையை கடிச்சிக்கிறான். இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, நீ நானும் ஒன்றா தான் சாப்பிடணும், அப்போ தானே ப்ராடக்ட்லாம் நல்லபடியாக போகும்னு சொல்ல, ஹீரோயின் ரெண்டாவது டேக் போவேன், டக்குன்னு நம்ம ஹீரோ மறுபடியும் வந்துட்டு அந்த குச்சியை சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறான். இது லைவ்லேயும் ஓடிட்டு இருக்கு, லைவ்ல ரொம்ப வியூஸ் கம்மியாயிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், உன்னோட ப்ராடக்ட் வந்துட்டு ரிவ்யூக்கு போகணுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த சாக்லேட் ஸ்டிக்கை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுடைய மண்டையை பிடிச்சி அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு யதார்த்தமாக கிஸ்ஸும் ஆயிடுது. ஹீரோயினா ஸ்டன்னிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்னையா இவன் இப்படி இப்படி வந்துட்டு லைவ்ல வச்சு கிஸ் பண்ணிட்டானேன்னு யோசிக்க, ப்ராடக்ட் ரிவ்யூவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மேனேஜர் பொண்ணுக்கு செம்ம கோவம் நம்ம ஹீரோயின் மேலே, அதனால இவன் என்ன பண்ணுறா, ஹீரோயின் இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணாங்க இல்லையா,
அந்த சாக்லேட் ஸ்டிக்கை எக்ஸ்பிரியான சாக்லேட் ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவ்யூ கூட்டுற அதை வந்துட்டு மற்ற மக்களுக்கு எல்லாருக்குமே சேலுக்கு விட்டுட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த கிஸ் பண்ணார் இல்லையா அந்த லைவுடைய அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க ஹீரோயின் இப்போ லிஃப்டில் இருக்காங்க டக்குன்னு சிஸ்டம் ஹீரோவுடைய லவ் வந்துட்டு 45% அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அதே புற அதிகமாகும் நான் பக்கத்தில் இல்லாமல் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சு இல்லையா பார்த்துட்டு இருந்தா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த மேனேஜர் பொண்ணு ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் அந்த சாக்லேட் ஸ்டிக்கை எக்ஸ்பெரி ஆனதை வந்துட்டு சேல் பண்ணி விட்டுட்டா இல்லையா அதனால நம்ம ஹீரோயின் தானே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்தாங்க ஹீரோயினை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க போல இருக்கு இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகுது இப்படியே நாட்கள் கொஞ்சமாக ஓட ஹீரோ நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு இல்லைன்னு ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்க போல இருக்கு ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ திடுதுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வர அங்கே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கு ஹீரோடைய லவ் 75% அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செக்ரட்டரியும் ஹீரோ ஹீரோயினை மிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயின் நான் பக்கத்தில் இல்லாமல் எப்படா இவனுக்கு லவ் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு சரி ஓகே நம்ம எப்படியாவது ஹீரோ பக்கத்தில் போனோம் அப்போதான் நம்மளால நம்ம வீட்டுக்கும் போக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா இதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்ணா ஹீரோ பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வரும் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல இந்த மேனேஜர் வந்துட்டு இன்டெரக்டாக நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்ல பின்னாடி இந்த மேனேஜர் ஹக் பண்ணிக்கிறா என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருக்குது இவ தூரத்தில் இருந்து பார்த்துட்டா போல இருக்கு ஹீரோயின் பார்க்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஹக் பண்ண இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துடுறாங்க உடனே ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்லை என்னுடைய சேலரி பேலன்ஸை நான் வாங்க வந்தேன் நான் போயிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப மேனேஜர் பொண்ணுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட இப்போ உடனே இவன் என்ன பண்ணா மறுபடியும் ஆட்கள்லாம் வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி விடுறா எதுக்காகனா நீ தான் வந்துட்டு அந்த சாக்லேட் ஸ்டிக்கை வந்துட்டு ரிவ்யூ பண்ணலை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டு பக்கத்து குழந்தைங்க அக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பட்டுருக்காங்க எல்லாமே உன்னால தானே டீன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தாக்க வர கரெக்டாக அதில் இருக்க ஒரு பொண்ணு ஹீரோயின் மேலே ஒரு சேர் எடுத்து தூக்கி போட வர நடுவில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்த அடியை வாங்கிக்கிறாங்க ஹீரோயின் என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல ஹீரோ உடனே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போலீஸில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் நீங்கள் ஹீரோயினை அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஹீரோ மேலே உனக்கு ஒரு லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன் நான் ஹீரோ கூட பக்கத்தில் நெருங்கி போகிறேன்னு ஏன்டி புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க நீங்களாம் நாவல் உலகத்தை சேர்ந்தவங்கடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் என்னடி பைத்திய மாதிரி வளர்றேன்னு அந்த மேனேஜர் ஹீரோயினை அடிக்க வர ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறாங்க ஆனால் இதே சீனை நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டாம்பல இருக்கு இப்போ ஹீரோ கேட்குறான் எதுனால இப்படி பண்ண உனக்கெல்லாம் சேலரிலாம் கொடுத்தனால தான் நான் உன வச்சிட்ருக்கேன் அப்புறம் என்னன்னு சொல்ல உன்னோட சேலரி யாருக்கு வேணும் இவ வந்ததுலேருந்து நானும் வந்துட்டு கவனிச்சு தான் இருக்கேன் இவன் மேலே நீ எந்த அளவுக்கு கோவமாக இருந்தா ஆனால் இப்போ வந்துட்டு இவன் மேலே நீ லவ்ல வந்திருக்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவ செத்தாதான் நீ எனக்கு கிடைப்பனா கண்டிப்பா நீ இவ சாவணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கா கட்டி எடுத்து ஹீரோயினோட கழுத்து மேல வச்சுட ஹீரோ டக்குன்னு நான் ஹீரோயினா லவ் பண்றேன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சு நினைக்கிறாங்க மேனேஜர் உடனே ஹோ அப்படியா லவ் பண்றியா சரி ஓகே லவ்வர்ஸ் பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம் நீங்களே நாசமா போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அங்க வந்து சாபம் கொடுத்துட்டு போவேன் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் கிட்ட சும்மா என்னோட உயிரை காப்பாத்தினா லவ் பண்றேன்னு சொன்ன நீ என்ன லவ்லாம் எதுவும் பண்ணல இல்லைன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இல்ல நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு உன்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல மேனேஜர் பாவம் அவளுடைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு அதை ஆஃபீஸை விட்டு வெளியே புலம்புறா இதை வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர் ஒருத்தவன் இருக்கா இல்லையா அவன் பார்த்துட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணான் ஹீரோவுடைய ஆஃபீஸில் இருக்க ஷேர்ஸ் மற்ற ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹீரோக்கே தெரியாமல் இவன் என்ன பண்ணான் சேல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால டேட்டிங்க்கு வராங்க அங்கே கூட நம்ம ஹீரோ செம்ம ரூடாக ரெகார்டாக தான் வரான் அந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த ஷேர் ஹோல்டரும் இருக்கான் அவனுடைய வந்துட்டு ஹோட்டல் தான் போல இருக்குது அங்கே தான் ஹீரோயின் வந்திருக்காங்க இப்போ ஹீரோயின் அந்த ஷேர் ஹோல்டரை பார்த்து பேசிட்டு இருக்கா அந்த ஷேர் ஹோல்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்து நம்ம ஹீரோ ஜெலஸ்ல ஆகி ஹீரோயின் கிட்ட நீ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனாமா அப்ப இன்னொரு நாள் டேட்டுக்கு போலான்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிட்டாங்க ஹீரோ உடனே அது ஏன் ஆளுன்னு சொல்ல ஷேர் ஹோல்டர் உடனே வந்துட்டு உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அது மாதிரி ஹீரோயினும் நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சேலஞ்ச் பண்றான் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது ஒழுங்கா இங்க வந்து போயிடுன்னு சொல்ல அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அந்த ஷேர் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹீரோடைய கம்பெனில இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஹீரோ கிட்ட வேற எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாததுனால
இப்போ இது என்னடா பண்றது, ஏன்னா மற்ற ஷேர் ஹோல்டர் எல்லாருமே காசு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அதனால ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து இப்போ என்ன பண்றது, ப்ரூஃப்லாம் எதுவுமே இல்லையே, அவன் தான் இந்த மாதிரி பண்ணான்றதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் என்ன லவ் பண்றான் இல்லையா, ஸோ இதை வச்சே நான் அவன் கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை கறந்து நான் அவன்கிட்ட கொண்டு வந்துறேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் எதுவும் நீ பண்ண வேணாம், அவன் ஏதாவது உன்னை பண்ணிட போறான் வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கொண்டுதான் எப்படி சும்மா இருப்பாங்க, உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம போயிட்டு அவனை டைரக்டாவே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சிஸ்டம் வேற நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய லவ் கிட்டத்தட்ட 85% அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் போய் பார்க்க ஹீரோ போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ உடனே உனக்கு வந்துட்டு என் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னா என் போட்டோவெல்லாம் பார்க்காத என்ன கூப்பிடுன்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப என்ன பண்ணாங்க திடுதிப்புன்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஹீரோ முன்னாடி வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோடைய லவ் 100% ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க இல்லையா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் உண்மையாவே ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ வீட்டு போறதுக்கு ஹீரோயினுக்கு மனசே இல்லை, அதனால மூஞ்செல்லாம் போத்திக்கிட்டு ஹீரோ முன்னாடி வர. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட, ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க இப்ப எப்படிதான் நம்ம அவனை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் போறக்குள்ள நம்ம ஹீரோவை நல்லபடியா விட்டுட்டு போகணுன்றதுக்காக அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட போயிட்டு உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்ல, இப்பதான் விஷயம் தெரிய வருது, இந்த ஷேர் ஹோல்டர் அந்த மேனேஜர் பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. அந்த மேனேஜர் பொண்ணு ஹீரோவை லவ் பண்றதுனாலதான் இவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் வந்துட்டு ஆபீஸை விட்டு போய் கூட அந்த மேனேஜர் பொண்ணு லவ் ஒத்துக்காதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் இப்ப குடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட பேச அவன் என்ன சொல்றான், ஹீரோவை நான் தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் அன்னைக்கு நான் உன்ன லவ் பண்ணனு சொல்லிட்டு சொன்னேன், பட் நான் வந்துட்டு உன்ன உண்மையாலாம் லவ் பண்ணவே இல்ல. அந்த மேனேஜர் பொண்ணு ஆபீஸை விட்டு போய் கூட, பட் ஆனா இனிமே அவன் என்ன லவ் பண்ணல, சோ இதுக்கப்புறமும் எனக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவன் வந்து சொல்லிட்டு கிளம்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து என்ன அவன் கூட பேசிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு ஏதோ உன்ன பண்ணிடுவான்னு நான் சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிட, ஹீரோடைய வந்துட்டு லவ் வந்துட்டு 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹீரோயின் நான் போறேன்னு சொல்ல, ஹீரோ எங்க போற என்னை விட்டு போவாதன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாரு நீ ரியாலிட்டியில புரிஞ்சுக்கும் நம்ம வந்துட்டு நாவல் வேர்ல்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல, ஹீரோயின் தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அவங்களுடைய வீட்டுல வச்சு நம்ம ஹீரோ கூட இன்டிமேட்டும் ஆகிறாங்க. ஹீரோ என்னமோ சொல்ல வர, ஆனா நம்ம ஹீரோயின் அதை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கு 6 மணி நேரம் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமும் சொல்ல, இந்த 6 மணி நேரத்துல ஹீரோ கூட நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு படத்துக்கு போறாங்க, வெளியே வந்துட்டு டேட்டிங் கெல்லாம் போறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த 6 மணி நேரம் முடிஞ்சு கரெக்டா 3 செகண்ட் இருக்கிற கேப்ல சிஸ்டம் 3 செகண்ட் தான் இருக்குதுன்னு சொல்ல வர, உடனே நம்ம ஹீரோயின் லாஸ்டா நான் உனக்கு கிஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்க, ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்பயும் நம்ம ஹீரோ என்னமோ சொல்ல வர, ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம இருக்க. பட் டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிக்கிறாங்க, ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நான் வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, என்னன்னா ஹீரோயின் நாவல் வேர்ல்ட்ல எல்லாம் போய் மாட்டிக்கல. ஆக்சுவலி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லேப்டாப்ல தண்ணி தெரியாம தரமா ஊட்டினாங்க இல்லையா, அப்ப கூட வந்துட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு தெரியுமா, அதுல நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு கோமாக்கு போயிட்டாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக உண்மையாவே இந்த வேர்ல்டுல இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிருக்கான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் டாக்டர் கிட்ட டாக்டர் சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு என்னுடைய ரியல் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்க, அது பார்த்தா உண்மையாவே நம்ம ஹீரோ. ஆக்சுவலி ஹீரோயின் நாவல் வேர்ல்டுக்கு போனப்ப கூட நம்ம ஹீரோ அத நாவல்ல இருக்க ஹீரோ பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க இல்லையா. உண்மையாவே நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ தான். ஸோ ஹீரோயின் அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷாக் அடிச்சு கோமாக்கு போனதுனால இவனா ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹீரோயினை அந்த கோமா வேர்ல்டுல இருந்து கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக தான் ஹீரோவும் வேணும்னே கோமாக்கு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு அவன் லவ் பண்ணியிருப்பான். லாஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு 2-3 தடவை ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாது இதுதான். இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் நாவல் வேர்ல்ட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோயினும் வரல போல இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்துட்டு நீ மறுபடியும் ரிட்டர்ன் வா, இந்த மாதிரி என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக நீ ஆர்டிபிஷியல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடியும் நீ கோமா வேர்ல்டுக்கு போன, தயவு செஞ்சு ரிட்டர்ன் வா ரிட்டர்ன் வான்னு அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய கையை லைட்டா அசைற மாதிரி காமிச்சு இப்படி இந்த ஜாமாவை இதோட முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஜாமா, நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலி ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தாங்க அது நாவல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் அடிச்சு கோமாக்கு போனதுனால ஹீரோக்கு போயிட்டு காப்பாத்துறதுக்காக போயிருக்கான். இது ஒரு குட்டி மினி ஜாமாவா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜாமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, சீ யூ.